மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தார் ஏட்டிலே. எம்ஜிஆர் படத்துடைய பாடல் இது. பல நேரத்தில் இது உண்மை அப்படின்றது போல நாம் நிறைய மனுஷங்களை பார்க்குறோம். இந்த பதிவும் அப்படி தான். அந்த கணவன் காலை நேரத்தில் அவனுடைய ரூமில் இறந்து கிடந்தான். போலீஸ் வந்துச்சு, விசாரணை ஆரம்பிச்சிச்சு. வழக்கம் போலவே மனைவி கிட்ட இருந்து ஆரம்பித்தாங்க. அந்த பெண்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்னுடைய கணவரும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ரூமில் தூங்கினாங்க, ஆனால் மறுநாள் பார்க்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் செத்து போனது அந்த பெண்ணுடைய கணவர் அப்படின்றதுனால போலீஸோடைய சந்தேகம் அந்த பெண் மேலே திரும்பிச்சு. இதனை அடுத்து அவரை கைது செஞ்சு விசாரித்ததில் பல திடுக்கிடும் உண்மைகள் அவங்க சொன்னாங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆச்சு. தன்னுடைய தொழிலை பார்த்துக்கிறதுக்கு தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும் அப்படின்ட்டு கணவர் சொல்லி வந்திருக்காரு. ஆனால் பல தடவை கருக்கலைப்பு செஞ்சு வந்த அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அதுவும் 4 வருஷத்துல இறந்து போயிடுச்சு. இதனை அடுத்து தனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிச்ச அவருடைய கணவர், உன் தம்பி கூட உடல் உறவு கொண்டு எனக்கு பிள்ளையை பெற்றுக் கொடு, அதுவும் என் கண் முன்னாடியே உடல் உறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தி இருக்காரு. அப்படி செய்யாததுனால ஒரு கட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டு பலாத்காரம் செஞ்சு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி விடுவதாகவும் அவர் மிரட்டியிருக்காரு. இதனால் இவருக்கு ஒரு முடிவு கட்ட சம்பவத்தன்று தூக்க மாத்திரையை கொடுத்து தான் தம்பி கூட சேர்ந்து கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. இந்த செய்தியை பற்றி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.